டிஸ்கஸ் பண்ண போற ஒரு படம் பேர் வந்து ஆர்மி ஆஃப் த டெட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி. இப்போதான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2.5 hours, மோஸ்ட்லி தமிழ் மூவிஸ் மையம் வந்து ஒரு 2 hours 20 minutes மூவி. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்தை பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் அந்த பேட்டிஸ்டா. இன்னும் கூட எனக்கு வந்து கரெக்டாக அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. ஸோ அந்த ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ண ஒன்றுமே தெரியாத அந்த ஒரு ஏஜில் தான் வந்து அந்த ஒரு ரெஸ்லிங்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ யார் வீட்டில் டிவி இருக்கோ அப்போதைக்கு போய் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ், அந்த ஒரு ராக், அந்த பிரிட்டிஷ்டா, அந்த டைட்டில்லாம் வந்து அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்கும் அந்த ஒரு ரெஸ்லிங் மேலே. ஸோ இப்போ அந்தளவுக்கு இல்லைனாலும் அப்போதைக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம உண்மையிலே வந்து அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் தெரிஞ்சு அதுவே ஒரு நாடகம் மாதிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அது நிஜமாலே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதே வந்து அது அதோட ஒரு வேகம் வந்து குறையாமல் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ராக்குக்கு அப்புறம் அந்த பிரிட்டிஷ்டாக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் தான் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தது. கண்ணு ஃபுல்லாக வந்து அவர் சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுவே படம் பார்க்கறது முடிக்கிறப்பவும் கூட வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஏன் வந்து இவ்வளோ லேட்டாக நடிச்சிருக்காரு, இவரோட எங்கேஜ்லேயே வந்து இன்னும் நிறையா படம் நடிச்சிருக்கலாமே, ராக் எப்படி இவ்வளோ படம் நடிச்சிருக்காங்களோ அதேமாதிரி நடிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அது அந்த ஏஜில் இப்போ என்னமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அதை வந்து புரியும். ஸோ அந்த ஒரு ரெஸ்லிங் பார்க்க ஒரு அந்த ஏஜ்லேருந்து ஒரு ஆர்வத்தில் தான் இந்த படம் வந்து பார்த்தது. ஸோ அதே மாதிரியே வந்து அவர் தான் வந்து ஒரு லீடர் உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் இது வந்து ஒரு ஜூம்பி அந்த ஒரு மூவி தான். நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஜூம்பி எடுத்த மூவி வந்து இவர் நம்ம மித்ரன் எடுத்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஹாலிவுட் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி மித்ரன் எடுத்தது நம்ம லாஸ்ட்டாக அதான் வந்து பார்த்தது. ஏன்னா எப்போவுமே ஒரே கதை தான் அப்படின்னு சொல்லிட்டனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுலேயுமே அதே தான், ஒரு கேங்கு போகுது மாட்டுது திருப்பி வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறாங்க. இந்த ஜெராக்ஸிக் பார்க்கு அந்த மாதிரி மூவிலாம் வந்து இந்த ஷார்க்கு நிறைய மூவிலும் வந்து எப்பயுமே ஒரு கேங்காக போவாங்க. வர்றப்போ வந்து 2-3 பேராக குறைஞ்சி லாஸ்ட்டில் ஒரு ஹீரோ இல்லாட்டி ஹீரோ ஹீரோயின் இல்லாட்டி 3 பேர் வந்து சேருவாங்க. அதே கான்செப்ட் தான் இதுலேயும். ஜஸ்ட் ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஆர்மிலேருந்து ஒரு வேன் வந்து போய்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டு. அந்த ஆர்மிலேருந்து உள்ளே பார்த்தா ஒரு ஜோபி மேன் வராங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் கொண்டு ஒரு ஊரில் போயிடுறாங்க. ஒரு ஒருத்தனா கடிச்சு கடிச்சு எப்பவும் போல அதே கான்செப்ட், அந்த ஊரே வந்து மாறிட்டு அந்த ஊரை பிளாக் பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக இவங்க வந்து இங்கே வந்து தனியாக ஒரு சிட்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு இந்த இது வெட்டிஸ்ட்டு அது கூட ஒரு 6 பேர் 7 பேர் வந்து போகிறாங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கம்மியாக தான் அமௌண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து $50 million ஒரு பெரிய பெரிய அமௌண்ட், அதுவே ஒரு பெரிய அமௌண்ட், $50 million வந்து தரேன், அதுக்காக எனக்கு ஒரு வேலை முடிச்சு கொடுப்பேன்னு கேட்குறாங்க. ஸோ இவர் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்மியில் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மீதி எல்லாம் வந்து ஒரு கார் ஓட்டுறவங்க, ஒருத்தர் வந்து ஹெலிகாப்டர் ஓட்டுறவர், இன்னொருத்தர் வந்து அந்த ஒரு லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்த்துட்டு $50 million தர அப்படின்றது அந்த ஜூமி அந்த ஒரு சிட்டியில் இருக்க ஒரு இடத்துல வந்து ஒரு கேசினோ மாதிரி ஒரு இடம், அந்த ஒரு சூதாட்டமாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு நிறைய பணம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டால் பாதி உங்களுக்கு பாதி $50 million வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் அந்த ஒரு 5 பேர் ஒரு 7 பேர் சேர்ந்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே போய் சரியாக பிளான்லாம் போட்டு ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்து போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து பணத்தெலாம் ஓரளவு 2-3 ஜூம்பி தான் வந்து பெருசாக வந்து நிறைய வந்து அட்டாக் பண்ணலை. சரி, ஆனால் போன இடத்துல இவர் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த ஒரு ஜூம்பி அவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃபாக என்னன்னு தெரில. ஸோ அந்த ஒரு பெரிய ஜூம்பி அந்த ஒய்ஃப் அவங்களோட வந்து இங்கேருந்து போனவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து போகிறப்ப சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜூம்பியை வந்து கொல்லும் போது அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறான், அது வந்து இவங்க அட்டாக் பண்ண வரும்போது அதை அடித்து போட்டு விடாமல் வந்து கழுத்து அறுத்து தலையை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஒரு அந்த ஒரு ஹெட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஜூம்பி இருந்துச்சு, அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பார்த்தா அந்த ஒரு இவன் யாரை தலையாக எடுத்தானோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட் டேவர் இருந்திருக்காங்க. அதனால ரொம்ப கடுப்பாகி அந்த ஊரில் உள்ள எல்லா ஜூம்பியும் சேர்ந்து இவங்க வந்து அட்டாக் பண்ண வருது. ஸோ அந்த 7 பேர்ல வந்து எத்தனை பேர் வந்து மீதி வெளியில் வந்தாங்க, உண்மையிலே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களா, இல்லை அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் எதுவும் வச்சாங்களா, கிளைமேக்ஸில் வந்து நம்ம வெட்டிஸ்டாக உயிரோடு இருந்தாரா, இல்லை அவரு வந்து ஜூமியை மாறிட்டாரா, அதுக்கப்புறம் யார் தான் லாஸ்ட்டாக வந்தா பணம் வந்து சேர்ந்துச்சு இப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சராக வந்து இந்த படம் வந்து முடியுது. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக எப்பவும் உள்ள ஸ்டோரியில் ஒரு கமர்ஷியலாக செம்மையாக இருக்குது. அதை முடிச்சுட்டு பார்க்க வந்து செம்ம பெருசாக கெத்தாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதில் இந்த 7 பேர்னால வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் அவருக்கு மட்டும் கொடுக்காம படம் பார்க்குறப்ப வந்து நமக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்து அந்த ஒரு ரெஸ்லிங்லாம் வந்து வந்துட்டு போச்சு. ஆக மொத்தம் நார்மல் ஒரு ஜூமி மாதிரி தான் போச்சு. வைத்தவர் பெரிய ட்விஸ்ட்டோ டான்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜாலியாக வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்கணும்னா அந்த படம் பார்க்கலாம். அது VFX வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஜூம்பியில் வந்து நம்ம அந்த ஒரு ஆளுங்களே பார்த்துட்டு வந்து ஒரு சிறுத்தெல்லாம் வந்து ஒரு ஜூம்பியாக வந்து இருக்கும். அது சிறுத்தை வந்து ஒருத்தர் மண்டையை அப்படியே கடிச்சு திங்கிறது, அப்புறம் வந்து தலையை தனியாக பிக்கிறது, இவன் தலையை அறுக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாகவே காமிச்சிருக்கனால ரொம்ப வெறித்தரமாக இருந்துச்சு. நைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு 4 சீன்லாம் வந்து செம்மையாக VFX வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஹெலிகாப்டர் அந்த ஒரு ஃபைட்டும் சரி நல்லா இருந்துச்சு. அதை வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு திருப்பி வர்றதுக்கு ஸோ உங்களுக்கு டைம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஜாலியாக பார்க்கணும் அந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில்.